எக்ஸாம்ல சில கொஸ்டினோட ஆன்சர் எழுதும்போது மட்டும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஞாபகம் வராது. அதோட முன்னாடி பின்னாடி நடுவில் கடைசியில் இந்த மாதிரி எல்லாமே ஞாபகத்துக்கு இருக்கும். ஆனால் அந்த ஸ்டார்டிங் மட்டும் ஞாபகத்துக்கு இருக்காது. அப்போ உங்களுக்கு இது தோணும், அட இந்த கொஸ்டினா நான் நல்லா படிச்சுனே, ஸ்டார்டிங்கில் என்ன வரும், ஸ்டார்டிங்கில் என்ன வரும், மூணாவதாகவும் ஸ்டார்டிங்கில் என்ன வரும், எப்படி மறந்தேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிஜமாவே உங்களுக்கு அது மறந்து போயிடும். அப்படி உங்களுக்கு அந்த கொஸ்டினோட ஆன்சர் மறந்துச்சுன்னா அது ரெண்டு வாட்டிக்கு மேலே ஞாபகப்படுத்த முயற்சிக்காதீங்க. அப்படி மறந்ததை எப்படி ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற யாருக்குமே தெரியாத டெக்னிக் ஒன்று இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஏன் உங்களுக்கு மறந்துருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல உங்களுக்காக பெஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த சமயத்துல எக்ஸாமுக்குள்ள போற 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி கூட அட இந்த கொஸ்டினை படிக்கலையே அப்படின்னு புக்கை எடுத்து பரட்டிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதால நல்லா படிச்சிருந்த கொஸ்டின்ஸ் கூட மறந்து போயிருது எக்ஸாம் டைம்ல. ஏன்னா நீங்க லாஸ்ட் டைம்ல அவசர அவசரமா படிக்கிறதால உங்க பிரெயின் ரொம்ப ஃபாஸ்டாவும் பதட்டமாவும் இருக்கும். உங்களோட பதட்டமான காரணத்தினால்தான் நல்லா படிச்ச க்வெஸ்சன்ஸ் கூட உங்களால மறந்து போக முடியுது. சோ லாஸ்ட் மினிட்ல எதையுமே நீங்க படிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே எல்லா ஆன்சரையும் படிச்சுட்டு எக்ஸாம் ஹால்ல ரொம்ப ரிலாக்ஸ்டா எழுதும் போது எல்லா க்வெஸ்சனுமே வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.